ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே சிஓசியில் ஒரு பிரச்சனை, அதாவது வந்து லோடிங் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே நான் பார்த்தேன். பட் அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்களா, அப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கும் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே சிஓசி ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ லோடாகி, அதாவது அந்த லோகோ வந்து டக்குன்னு அப்படியே நின்றும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரெக்டாக 15 செகண்ட்ஸ், அப்படி இல்லைனா ஜஸ்ட் 10 செகண்ட், இந்த மாதிரி செகண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு லோடாகி ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லோடாகிட்டு இப்போ எனக்கு ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி தான் எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரெக்டாக 30 நிமிஷம் ஆகுது, சாரி 30 நிமிஷம் இல்லை 30 செகண்ட்ஸ் ஆகுது. அதேமாதிரி வந்து 30 செகண்ட்ஸ், அதாவது 15, 14 இந்த மாதிரிலாம் செகண்ட்ஸ் எடுக்குது ப்ரோ, இதுக்கு என்ன பண்ணலாம், அவள் எனக்கு ஒரு வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வெளில வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதே சமயம் நம்ம வந்து இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரை வெளில எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ளே ஸ்டோர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே ஸ்டோர் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எதுக்கடா இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண சொல்கிற அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எனக்கு தெரியுது. பட் இதில் தான் விஷயமே இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிற ஐக்கான் இருக்குல்ல நம்மளோட லோகோ, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மேனேஜ்மெண்ட் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்டேட் அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். அதாவது வந்து இதெல்லாம் சிஸ்டம் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ அதை அப்டேட் பண்ணுறதுனால நமக்கு என்னடா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒன்று சரியில்லைனா நம்ம டாக்டர்கிட்ட போய் காட்டி அதை நம்ம சரி பண்ணிப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து சிஸ்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி லோடிங் ப்ராப்ளம் நிறையா வருது. இதை அப்டேட் பண்ணுறது மூலயமா உங்கள் ஃபோனில் மற்ற செட்டிங்ஸ், அதாவது மற்ற அப்ளிகேஷன் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம இப்போ கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதை அப்டேட் கொடுத்துக்கலாம். இது எதனால் நம்ம அப்டேட் கொடுக்குறோம், எதுக்காக அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலயமா ஆட்டோவாக, அதாவது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சில சாஃப்ட்வேர்லாம் நமக்கு வந்து ரன் ஆகும். அது வந்து அதனால் நம்ம சிஓசி ஓப்பன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காகவே ஃபாஸ்ட்டாகவே நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகும். அதுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்ட்ராய்டு சிஸ்டம், இது வெப் வியூ, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் உள்ள சிஸ்டம், அதாவது வந்து ஒரு சில வியூஸ் எல்லாத்தையுமே, அதாவது வந்து புது லுக் கொடுக்கணும், அதாவது வந்து ஒரு திறமை டக்குன்னு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த இதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கூகுளையும் அப்டேட் கொடுத்துக்கலாம். ஏன்னா கூகுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே, அதாவது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கூகுள் தான் மெயின், அதை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்லாகவே அப்டேட் கொடுத்துருவேன். பட் எனக்கு டேட்டா இல்லாதனால நான் நார்மலாக தான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் அப்டேட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன செய்யறோன்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளில வந்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டோம். அதுக்கு ஆண்ட்ராய்டுக்குள்ளே, அதாவது வந்து உங்கள் ஃபோனில் உள்ள ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்குள்ளே சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். அது எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சூப்பர் செல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்த்தீங்களா, டக்குன்னு அங்கே போயிட்டு. அதாவது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லோலி வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஒரு சின்ன சின்ன கேப் வந்து அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ நம்ம அந்த அப்டேட் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து டக்குன்னு லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் எண்டு முடிஞ்சிடுச்சு. அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணல, அதாவது வந்து சிஸ்டமுக்கும் இல்லை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாதனால தான் இந்த ஒரு பிரச்சனை வருது. ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் பண்ணி இந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒன் டைம் உங்களோட சிஓசியை லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன செய்றீங்கன்னா, ஃபோனை ஒரு தடவை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். ரீஇன்ஸ்டால் பண்ணி உங்களோட இமெயில் ஐடி இதை எக்ஸ்ட்ராஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள், உங்களுக்கு சிஓசி ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ஏன்னா அவங்களும் சிஓசியில் ஆடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது HM ஓபராய்.